ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்ட் நம்ம போட்டுருக்கோம். அதே மாதிரி 12th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒவ்வொரு சமமாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி சூப்பராக போட்டுருக்கோம். கண்டிப்பாகவே நம்ம சேனல் வந்து ரொம்பவே ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 days என்ன நடந்துட்டு இருக்குன்னா நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்போ அந்த குவஸ்டின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறாங்க, சரியா? அதாவது 65% என்ன பண்ணுறாங்க குறைக்கிறதா அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. சாரி, 65% வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், மீதி வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் குறைச்சி உங்களுக்காக என்ன பண்ண போகிறோம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு தெரியல. அப்போ குவஸ்டின் வந்து எப்படி சார் இருக்கும் நிறையா பேர் நம்மள்ட்ட கேட்குறது. ஆன்லைன் எக்ஸாம் எங்களுக்கு வைப்பாங்களா சார்? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் எக்ஸாம்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் நேராக போய் தான் எக்ஸாம் எழுதணும். ஏன்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் திங்க் பண்ணி பார்க்கணும். அந்த பசங்களுக்கு இன்னும் ஒழுங்காகவே நடத்தவே இல்லை நிறையா ஸ்போர்ட்ஸ்லாம், சரியா? அப்போ ஆன்லைன் எக்ஸாம்லாம் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் எக்ஸாம் தான், நீங்கள் டைரெக்டாக போய் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக குவஸ்டின் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னன்னா நமக்கு இந்த எஜுகேஷன் சேனல், அதாவது எஜுகேஷன் டிவியில் எந்தெந்த டாபிக் நடத்துகிறாங்களோ அந்த டாப்பிக்கில் இருந்தால் மேக்ஸிமம் குவஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குவஸ்டின் வந்து சிம்பிளான குவஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. அதனால் குவஸ்டினை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேணாம். நமக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டு குவஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக ஈஸியஸ்ட் குவஸ்டினாக ரொம்ப சிம்பிளான குவஸ்டினாக தான் உங்களுக்கு வரப்போகுது. அதனால் ரொம்ப ரொம்ப நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாம் எழுதலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி நீங்கள் சூப்பராக நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்குரிய நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் உங்களுக்குரிய வேலைகள் என்னென்னா உங்களுக்கு வந்து என்ன டாபிக் இருக்குது நீங்கள் வந்து படிக்கிற டாப்பிக்கை வந்து சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் பார்த்து அதாவது புரிஞ்சு படிச்சிங்கன்னா போதும். கண்டிப்பாக உங்களை நீங்கள் உங்களை தாண்டி எந்த டாபிக் என்னன்னா இந்த கிரியேட்டிவ் க்வெஸ்சன் இந்த மாதிரி வெளியிலேருந்து உங்களை உங்களோட ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி க்வெஸ்சனுக்கெலாம் வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இந்த தடவை, சரியா? அதனால் பி பாசிட்டிவ், ரொம்ப பாசிட்டிவாக இருங்க, ரொம்ப எனர்ஜியாக இருங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் க்வெஸ்சன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. அதனால் 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூடி சீக்கிரம் வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் யாரும் க்வெஸ்சனை நினச்சி என்ன பண்ணாதீங்க, ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் ரொம்பவே ரொம்பவே என்ன ஆக போகுதுன்னா சிம்பிளாக தான் கேட்க போகிறாங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனலை எல்லா பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து எல்லா சப்ஜெக்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சேனல் இருந்துட்டு வருது. அதனால நம்ம சேனலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாகவே நம்ம சேனல் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.